அண்ணா வணக்கம் அண்ணா, நான் வள்ளி பேசுகிறேங்க அண்ணா. அண்ணா, இது சஞ்சீவினியும் வைரதேகியும் ஃபீட்பேக் அண்ணா. இது நான் பயிற்சி பண்ணும்போது ரொம்ப சூடு ஏறும்ண்ணா, உடம்பு தாங்க முடியாது. ஆனால் இது ரெண்டும் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்குதுண்ணா. அந்த அளவுக்கு எனக்கு சூடு ஏறதில்லை. அப்படியே சூடு ஏறா நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருதுங்கண்ணா. அந்த அளவுக்கு ரொம்ப என்னை பாதிக்கலண்ணா. ஒவ்வொரு இதுலேயும் என்னை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது. பாடி வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பண்ணும்போதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாம அடிக்கடி படுத்துருவாண்ணா. அடிக்கடி எனக்கு நானே நீடில் போட்டுக்குவேண்ணா நான். ஆனால் இப்போ வந்து நான் நீடில் போட்டே ரொம்ப நாட்கள் ஆகுதுண்ணா. நான் நீடிலே போகிறது இல்லைண்ணா. அந்தளவுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குதுண்ணா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நான் எனக்கு என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர்ண்ணா, அவங்கள வந்து ஆன்மீக லைனில் இருக்காங்க. அவங்க உடம்பு வலிக்குது, எனக்கு வந்து ரொம்ப ஹீட் ஏறுது அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அந்த ஆன்மாவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுத்தையும் வாங்கி அமுச்சு விட்டேங்கண்ணா. ஆனால் வந்து அவர் சொன்ன ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்கண்ணா. அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஃபீல் பண்ணது வந்து எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காருண்ணா. பட்டு அவர் ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, அந்த விந்தணுக்கள் வந்து மணி கட்டுற மாதிரி கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்கண்ணா. அதே போல் வந்து அந்த உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்கண்ணா. நிறைய விஷயங்கள் மாறுது எனக்குள்ள, நிறைய விஷயங்கள் வழி காட்டுது எனக்கு. இது வேறு லெவல் ப்ராடக்ட், இது வேறு, இது தெய்வீகத்தன்மை கொண்ட ப்ராடக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உணர்கிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. இந்த மகாவிஷ்ணு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அந்த பிரபஞ்சத்தில் மலர்களைப் போல மலர்ந்து நிற்கிறார். ரொம்ப கோடான கோடி நன்றிகள் அண்ணா, அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உடல் நலத்தை வலிமையாக வைத்துக் கொள்வதற்காக சஞ்சீவினி அண்ட் வைரதேகி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க அடுத்து யோக வாழ்க்கைக்குள்ள போறீங்க. யோக வாழ்க்கைக்குள்ள போகும்போது உடல் பலம் என்பது வேண்டும். உடம்பாரழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்ற அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், திடம்பட மெய்ஞானம் வரா. திடம்படன் ஏன் வார்த்தை யூஸ் பண்றாரு, மெய்ஞானம்ன்றது எனர்ஜி, எனர்ஜின்றது ஃபயர். ஃபயர் உள்ள போச்சுனாதான் மெய்ஞானம் வரும். ஃபயர் மெய்ஞானமா மாறும்னா பாடி தாங்கணும். பாடி தாங்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு சொல்றாரு. புரிஞ்சுதா புரியல? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப என்ன சொல்றாரு அதுக்கு பதில், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்பு இப்படி வளர்க்கறதா, இப்படி வளர்க்கறதா, ஹெல்த்தியா வளர்க்கறத பத்தி சொல்றார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பு பத்திரமா வளர்ந்துச்சுன்னா உயிர் தானாக வளர்ந்து விடும் என்று திருமூலர் கூறுகிறார். அப்ப உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வள்ளலார் சொன்ன மெத்தட்ல காலையில சஞ்சீவினி, ஈவினிங் வைரதேகி. இருக்கான்னு தெரியல, இருந்தா வாங்கிக்கங்க, அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க. ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உயிர் சக்தி, உயிர் சக்தின்னு என்னன்னு தெரியுமா, லைஃப் ஃபோர்ஸ். லைஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியுமா, ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு நாதம் சொல்லுவாங்க. இது ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். மிக 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 முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. ஞானம் வரணும்னாலும் அந்த சக்தி தான் போகணும், எனர்ஜி வேணும்னாலும் அந்த சக்தி தான் போகணும், குழந்தை பெற்றுக்கணும்னாலும் அந்த சக்தி தான் போகணும், உடம்புல இருக்கக்கூடிய மற்ற செல்கள்லாம் சரியா இயங்கணும்னாலும் அந்த சக்தி தான் போகணும், தெளிவு நிலை வேணும்னாலும் அந்த சக்தி தான் போகணும். அந்த சக்தி தான் லைஃப் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அது இழந்துகிட்டே வரீங்க. நீங்க வயோதிகத்துல இழக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக இழக்கிறீங்க, மாஸ்டர்பேஷன்ல அதிகமாக இழக்கிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் போயிடும். ஃபோக்கஸ் போயிருச்சுன்னா ஷார்ப்னஸ் போயிடும். ஃபோக்கஸும் ஷார்ப்னஸும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு வேலையை தெளிவா கிளியரா உங்களால செய்ய முடியாது. ஸோ இதுக்குதான் வள்ளலார் அமிர்தம் என்று இதை கண்டுபிடித்தார். இதுக்கு பேர் என்ன வைக்கிறார் அவரு, அமிர்தம். அதுதான் நம்ம சஞ்சீவினின்னு வச்சிருக்கோம். சஞ்சீவினி இது என்னன்னா, நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை கொடுக்கும். என்னென்னமோ பண்ணுது, நம்ம கண்டுபிடிச்சது உயிர் சக்தி அதிகப்படுத்துறதுக்காக. பட் இது பண்றதெல்லாம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் சரி பண்ணுது, பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துது, அதிகப்படியான வயிற்று வலி இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துது, முதுகுத்தண்டுல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பெயினை சரி பண்ணுது, சைனஸ் ப்ராப்ளம் சரி பண்ணியிருக்கு, வீசிங் ப்ராப்ளம் சரி பண்ணி. எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, கண்டுபிடிச்சது நம்ம நோயை குணப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, பிராணசக்தி உடம்புல நல்லா இருக்கணும், விந்து சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டு இருந்ததுன்னா ஒருத்தர் நல்லா தவம் பண்ணுவான்றக்காக வள்ளலார் சொன்ன மெத்தட். அவர் வந்து லேகியமாக சொன்னார், நம்ம திராவக வடிவத்தில் சேஞ்ச் பண்ணிட்டோம்.
ஏன் திராவக வடிவத்தில் சேஞ்ச் பண்ணனா உடனே ரத்தத்தில் கலந்துடும். டிராப்பாக இருக்கிறதுனால குடிச்ச 10 நிமிஷத்துல ரத்தத்தில் கலந்துடும். இதுவே நீங்கள் வேற ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா இறைப்பைக்கு போகும், செரிமானம் நடக்கணும், செரிமானம் சத்தா பிரியணும், சத்தா பிரிஞ்சு ரத்தத்தில் அது கலக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் டைம் எடுக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது சாப்பிட்ட 10 நிமிஷத்துல கலந்துடும், அதான் இவ்வளோ பவர். ஸோ இதை எதுக்காக இறைவன் கண்டுபிடித்தது, இதை எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா உங்கள் உயிர் சக்தி அதிகப்படுத்திருக்கா, பட் எவ்வளோ நல்லது பண்ணுது பாருங்கள். இதை நினச்சி பார்க்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தும். வைரதேகி, எதுக்கு வைரதேகி? ஈவினிங் சாப்பிட சொல்கிறோம், வைரம் போன்ற தேகத்திற்கு வைரதேகி. இன்றைக்கி உங்கள் மன அழுத்தம் காரணமாக இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு உட்கார்ந்தாலும் மைண்ட் ஒரு தான் நமக்கு உடனே. காரணம் என்னென்னா உங்களோட கட் அடி வயிறு, அதாவது சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் சரியாக செயல்படவில்லை. 2 சக்கரா, மெயின் சக்கரா, வயிற்றில் இருக்கக்கூடிய சக்கரா சரியாக செயல்படலைன்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அஜீரண கோளாறு, வாயு, கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு அடிவயிறு ஏற்படுத்தும். ஸோ இதை கிளென்ஸ் பண்ணாமல் உட்கார முடியாது ரொம்ப நேரம். நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு? அப்போ இது கிளென்ஸ் ஆனால் தான் ஒரு ஒரு இப்போ நீங்கள் ப்ரீத்திங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாடியில் டிஃபிகல்ட்டி இருக்குது, எப்படி ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணுவீங்க, பண்ண முடியுமா? ஸோ முதல்ல உடல் பிரச்சனையை சரி பண்ணாதான் உங்களால் ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாகவே உட்கார முடியும். அதனால தான் பயிற்சி கொடுக்கும் போதே உங்களுக்கு வள்ளலார் உபதேசித்த, வள்ளலாரும் போகிறும் உபதேசித்த சஞ்சீவினி மற்றும் வைரதேகி. இந்த வைரதேகி சாப்பிடும்போது உச்சந்தலை, மூளை, இதயம், கல்லீரல், கணையம், நுரையீரல், விந்துப்பை, நீங்கள் உங்கள் காலில் இருக்கக்கூடிய மெயினான முட்டி ஜாயின்ஸ், இது எல்லாத்தையும் ரெஜுவினேட் பண்ணும். விச் மீன்ஸ் பழைய செல் கிழவனை குமரனாக மாற்றுது, அவ்வளோதான் மேட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஏஜிங் தானாக நடக்கும். செல்களை புதுப்பிக்கும், இறந்த செல்களை புதுப்பிக்கும். இதை கடந்த நிலையில் உங்களுடைய ராஜ உறுப்புகள், ராஜ உறுப்புகள்னா தெரியல, மெயினான உறுப்புகள், மெயின் ஆர்கன்ஸ், இது எல்லாத்தையும் புதுப்பித்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி நினச்சி பார்க்க முடியாத ஆற்றல் நிலை கொண்டு போகும். இது மட்டும் இல்லை, வைரதேகிக்கு இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கு. மருந்து எதுக்கு சாப்பிடுவோம்? உடலுக்கு தானே சாப்பிடுவோம், ஆமாவா இல்லையா? யாராவது மனசுக்கு மருந்து கொடுக்குறாங்களா? வைரதேகி மனதிற்கு உண்டான மருந்து. விச் மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய சில அரிய வகை மூலிகைகள், மைண்டு தேவையில்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கு, எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்கு, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வைரதேகி ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரும்போது மூளையில் உள்ள செல்களை சீர்படுத்தி கொடுத்து தேவையில்லாத எண்ணங்களை கம்மி பண்ணி வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதை கியூர் பண்ணி உங்களது மனதை சீரான நிலையில் இருக்கும். மெயினாக தூக்கம் வராதவங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லியும் 15-20 drops ஒரு 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் தெரியும், நிம்மதியாக தூங்கிடுவீங்க. ஏன்னா மனம் சீரான நிலைக்கு ஓட ஆரம்பித்து விடும். ஸோ சஞ்சீவினி, வைரதேகி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நிச்சயமாக உங்கள் உடம்பு நினைத்து பார்க்க முடியாத, உடல் மனம் ஆன்மா மூணுக்குமே அது ஒரு மாபெரும் மருந்து, எல்லாரும் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.